அன்னைக்கு நைட்டு பீஸை இப்படி சொல்லி வச்சிருந்தான். அவன் 6 மாசமா ஒரு பொண்ணை ரூட் விட்டுட்டு இருந்தான். யாரு? அந்த ரிசப்ஷனிஸ்டா? ஆ, மாஸ்கடகம் ஸ்ட்ரீட்ல இருக்கால, அவளே தான். 2 வாரத்துக்கு முன்னால அவ கையில காலில் விழுந்து அவளை வெளியே கொண்டு வந்துட்டாப்ல. பக்கத்துல பொண்ணு இருக்காளா, நம்ம ஆளுக்கு தலைகால் புரியல. ஒரே அல்டாப். அவனும் அந்த ஃபிகரும் சேர்ந்து நிக்கிறாப்புல செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்ல மானவரியா தட்டி விட்டுக்கிட்டே இருக்கான். அவன் வந்து சைனீஸ் மேக். நைட் ஷோ முடிச்சுட்டு கார் பேக் சீட்ல அந்த ஃபிகரை ஏத்திக்கிட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டசன் பேரை காலி பண்ணிருக்காங்க. நம்ம ஆளு காஞ்சி போய் வர இருந்தானா வேலையை கட்ட தொடங்கிருக்கான். அந்த பொண்ணு அப்செக்ட் பண்ணல, கரெக்டா அந்த நேரம் பார்த்து துப்பாக்கி வச்சிருச்சு. பிரகாஷ்க்கு இப்ப பிக் பிரதர் மட்டும்தான் இருக்காரு. சிவா, உன் பீச காட்டு. வால்டர் P88 காம்பாக்ட். சிவா, நம்ம மும்பை பார்ட்டியோட பேசு. இதே மாடல நம்ம பசங்க எல்லாருக்கும் வாங்கி தரலாம். என்ன இது? 2 நாளுக்குள்ள நடக்கும். சரி பாய். எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி துப்பாக்கிங்க ரைட் ஹேண்டரை மனசுல வச்சு செஞ்சது தான். ஆனா இது அப்படி இல்லை. ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். எந்த பீஸையும் யார் வேணா ஹேண்டில் பண்ணலாம். ஆனா ரைட் ஹேண்டருக்கு செஞ்ச பீஸ லெஃப்ட் ஹேண்டர் யூஸ் பண்ணா அவர் ஸ்பீடு கொஞ்சம் குறையும். அதுக்கு தான் சொல்றேன், ஜெர்மன் டெக்னாலஜி தி பெஸ்ட். இது லேஸ்ல ஜாம் ஆகாது. நம்ம பாதுகாப்பு கிடையாது. கார்த்திகேயன்,
நம்மளால ஜோதியை ஜெயிக்க முடியாது.